கறி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு ரெண்டு, பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு துண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புதினா, கொத்தமல்லி இதிலே இருக்குது. மசாலா நம்ம போட்டு செஞ்சிடலாம். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக்கர் வச்சு செய்ய போகிறோம். சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். குக்கர் சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதும், நிறைய ஊட்ட தேவையில்லை. எண்ணெயும் நெய்யும் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டும் நல்லா கலந்தால் தான் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு அது வந்து ஸ்மெல் மூலமாகவே நம்மளுக்கு தெரியும் அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஏலக்காய் போட்டலாம். கொஞ்சம் வெடிக்கும், நீங்கள் பார்த்து பதமாக நீங்கள் வந்து செஞ்சாகணும். நீங்கள் வந்து உட்டு கரண்டி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து பிரியாணி செய்யும் போதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம்.
இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு நான் ஆடுற ஆட்டத்தை பாரு. கைஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நிஜமாக வந்து மூணு மசாலா தான் நம்ம போட்டோம். என்ன போட்டோம், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பிரியாணி மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், இதுதான் போட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.